ஒரு மனுஷன் வளர்றாங்கன்னா இந்த பொறாமை வைத்தறிச்சல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அவனோட பேக்ரவுண்ட்லேருந்தே வரும். அதாவது அவனோட சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், கொலீக்ஸாக இருக்கலாம், அதாவது சர்க்கிள்ங்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்து நீங்கள் நைட்டு தூங்க போகிற வரைக்கும் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அதில் யார் வேணால் அவங்கள பார்த்து பொறாமப்படலாம், வைத்தறிச்சல் வரலாம். ரொம்ப ஆச்சரியமா இல்ல? ஆக்சுவலா வந்து அது எங்கிருந்து வரணும், யாரோ முன்ன பின்ன தெரியாதவர்கிட்டயோ, இல்ல உங்களுடைய காம்படிட்டர், பிசினஸ்ல இருக்கவங்களுடைய ஒரு காம்படிட்டரோ, இல்ல உங்களை வெறுக்கிறவர்கிட்ட இருந்து இது வந்துச்சுன்னா அது அண்டர்ஸ்டாண்டபிள், அக்செப்டபிள் கிடையாது, பட் அண்டர்ஸ்டாண்டபிள், புரிஞ்சுக்க முடியும். பட் கூட இருக்கவங்க சின்ன வயசுல இருந்து தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், சம்டைம்ஸ் ஃபேமிலியிலேருந்தே கூட வருதுன்னா அதை எப்படி நம்மளால புரிஞ்சிக்க முடியும்? அதை பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, இதுல நிறைய கீ டேக்அவேஸ் இருக்கும், அதை நான் உங்களுக்கு 100% கேரண்டி பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, இது எல்லாருமே எல்லா லைஃப்லயுமே நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. ரொம்ப அதிகமா சக்சஸ் அச்சீவ் பண்ணவங்க தான் வந்து இதை ரியலைஸ் பண்ணிருப்பாங்கன்றது கிடையாது. சில பேரால நீங்க லைஃப்ல சின்னதா சாதிக்கிற ஒரு விஷயத்த கூட தாங்கிக்க முடியாது, உடனே வந்து அதை ஏதாவது அசிங்கமாவோ இல்ல கிண்டல் பண்ற மாதிரியோ கலாயா ஏதாவது சொல்லி அதை மொக்க பண்ணணும்னு நினைப்பாங்க. சோ அதனால நான் சொல்ல போற இந்த வீடியோல சொல்ல போற எல்லா விஷயங்களுமே எல்லாரோடையுமே ரிலேட் ஆகக்கூடிய ஒரு மேட்டர். சோ இதை பத்தி நான் ரீசெண்டா ரிசர்ச் பண்ணும் போதுதான் டால் பாப்பி சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு டேர்மை பத்தி கேள்விப்பட்டேன். இதுக்கு வந்து ஆஸ்திரேலியாலையும் நியூசிலாந்து, அதாவது இந்த ஓஷனியா கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அங்க வந்து அவங்க கொடுத்துருக்கிற ஒரு டெர்மனாலஜி, இட்ஸ் ஆல்சோ ஃபேமஸ் இன் யூகே, டால் பாப்பி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சொந்த சர்க்கிள்லயே ஒருத்த வந்து வளர்றான், இல்லை வளர்ந்துட்டான், ஏதாவது சாதிச்சுட்டான், சக்சஸ்ஃபுல்லா ஆயிட்டாங்கன்னா அவனை உடனே கிரிட்டிசைஸ் பண்றது, மொக்க பண்றது, இல்லாட்டி கட் பண்ணி இக்னோர் பண்ணி விடுறது, பேசாம போறது, அவங்கள பத்தியே பின்னாடி பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு பேர் தான் டால் பாப்பி சிண்ட்ரோம். சோ இது எதனால ஆகுதுன்றத பத்தி நான் படிக்கணும்னு நினைச்சேன். இது பேசிக்கலா அவங்களுடைய இன்காம்படன்ஸ் ஆர் அவங்களோட இன்செக்யூரிட்டிஸ தூண்டுற மாதிரி ஒரு விஷயத்த நீங்க செய்யறீங்க, அதுதான் இதுக்கான காரணம். ஏன்னா அவங்களும் உங்களுடைய பேக்ரவுண்ட்ல தான் வராங்க. இப்ப நீங்க மிடில் கிளாஸ்ல இருக்கீங்கன்னா அவங்களும் மிடில் கிளாஸ்லயே தான் இருக்காங்க. சப்போஸ் இப்போ நீங்க ரெண்டு பேருமே ஒரு 2BHK ஹவுஸ்ல இருக்கீங்க, நாளைக்கு நீங்க ஒரு பங்களா கட்டிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை கட்டுறதுக்கு 10 வருஷம் நீங்க உழைச்சிருப்பீங்க, பிசினஸ் பண்ணியிருப்பீங்க, இல்ல யூடியூப்ல வீடியோஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லாட்டி அமெரிக்கால வந்து ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை கிடைச்சிருக்கும், ஏதோ ஒரு விதமா கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு ஒரு 2BHK அபார்ட்மெண்ட்ல இருந்திருப்பீங்க. அங்கிருந்து ஒரு 4-5 பெட்ரூம் இருக்கிற ஒரு பங்களா கட்டிட்டு நீங்க மூவ் அவுட் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ இத பாக்குற உங்க பேக்ரவுண்ட்ல இருக்க பர்சன் அதே லெவல்ல தான் இருப்பாரு. நங்கநல்லூர்ல பெரிய வீடு கட்டிட்டான், கிராம பிரஸ் கூட என்ன கூப்பிடல. அவருக்கு வந்து இத பாக்கும்போது கோபம் வருது, பொறாமை, வைத்தறிச்சல் வருதுன்னா அது உங்க மேல பேசிக்கலா வரது கிடையாது. அவருடைய இன்காம்படன்ஸ், அவருடைய ஒரு ஸ்கில் இல்லாத லைஃபை எந்த விதத்திலுமே நம்மளால அப்கிரேட் பண்ணிக்க முடியலையே, பண்ணலையே, இவன் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இன்காம்படன்ஸ குத்தி காட்டுற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. சோ தட் இஸ் வை தே ஸ்டார்ட் அட்டாக்கிங் யூ. ஆயிட்டாங்கனாலே ஏமாத்தி இருப்பான், ஃப்ராட் பண்ணிருப்பான், யாராவது வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, காக்கா புடிச்சிருப்பான், இந்த மாதிரியான பல்வேறு வார்த்தைகள், டெரோகேட்டரியான விஷயங்கள் சொல்லி அவங்க சாதிச்சிருக்காங்க இல்லையா, சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க இல்லையா, அதை வந்து ஒரு மேட்ரேல அதை மாதிரி உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. சட்டை போடுறது கூட வழி இல்லாம சுத்தி இருந்தான், நான் தான் மொட்டை போற இடத்துல கூட்டு போய் வேலையில சேர்த்து விட்டேன். எஸ்பெஷலி வந்து நம்ம சொசைட்டில சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ரெண்டு பேர் மத்தியில இது ஜாஸ்தியா பார்க்கலாம். ஃபேமிலியில கூட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சில பேர் ரொம்ப துரதிருஷ்டசாலியா இருப்பீங்க, ரொம்ப அன்பார்ச்சுனேட்டா இருந்தீங்கன்னா குடும்பத்திலேயே அந்த மாதிரி பேசுற ஆளுங்கலாம் இருப்பாங்க. பட் மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்குள்ளதான் வரும். சோ ஒருத்தவங்களுடைய இன்காம்படன்ஸை நீங்க அவங்களுக்கு வெட்ட வெளிச்சமா கண்ணாடி போட்டு காட்டுற மாதிரி காமிச்சிருங்க. அது பேரு நானும் உன் பேக்ரவுண்ட்ல இருந்தா வந்தேன், நானும் மிடில் கிளாஸ்ல தான் இருந்தேன், நானும் சைக்கிள்ல போயிருக்கேன், அப்புறம் டிவி சுட்டில போனேன், இப்போ நான் வந்து கார்ல போறேன், இப்போ நான் பங்களா வாங்கிட்டேன். சோ நீங்க ஆப்வியஸா அதை சொல்லி காட்டணும்னு சொல்லி செய்யல, நீங்க வந்து செய்யறீங்க, நீங்க வாழ்றீங்க, அதை பாக்குறாங்க இல்லையா. பார்க்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த இன்செக்யூரிட்டி உள்ள ஜென்ரேட் ஆகுது, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் ஆகுது. அதனால நம்ம ஏதாவது சொல்லிட்டோம்னா ஐ வில் ஃபீல் குட், இவனை வந்து வெத்து அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நான் கெத்து அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க, சில பேர் நினைச்சுப்பாங்க. ரெண்டாவது விஷயம், அவங்க பேசிக்கலாவே இன்செக்யூரா இருப்பாங்க. அதாவது நீங்க பெருசா வளரலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து ஒரு கார் பங்களாலாம் வாங்கல, நீங்களும் வந்து அவங்க லெவல்லே தான் இருக்கீங்க, பட் வளரணும்னு முயற்சி பண்றீங்க, ஓகேவா. ஒரு ஒரு ரொம்ப சின்ன விஷயங்க, ஒரு சாதாரண விஷயம், ஒரு ஜிம்முக்கு போக ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்குடா அந்த தேவையில்லாத வேலை, ஜிம்முக்கு போனேன், போன வாரம் ஒருத்தன் வந்து ஹார்ட் அட்டாக்ல ஜிம்ல செத்துட்டான், அப்புறம் ஜிம்முக்கு போன ஆன்னு போயிடும். அது இந்த பூமருங்க மத்தியில வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம், அது
ஜிம்முக்கு போனா ஆண்மை போயிடும், நீ வாழ்க்கையில ஜிம்முக்கு போறியா ஒரு நாள் கூட போனது இல்ல அப்படின்னு மயில்சாமி ஜோக் பாத்துருக்கீங்களா, ஐ அம் வேணுகோபால் ஃப்ரம் டைட்டில் பார்க் அப்படின்னு. அப்புறம் கடைசியில வந்து அப்ப நீ கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இல்லையா அப்படின்னா கம்ப்யூட்டர்னா அப்படின்னு. அந்த மாதிரிதான் டைட்டில் பார்க்னா என்னன்னு கேட்பாரு, டைட் ஆயிட்டு பார்க்ல போய் தூங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி. அப்ப ஏன்னா ஜிம்மை பத்தி பேசினா ஜிம்முக்குலாம் போனது இல்ல, ஜிம் போறவங்களை பார்த்தா வயிறு எறிவேன் அப்படின்ற கேட்டகரி. ஓகே, அதனால ஜிம்முக்கு போனாலே ஆண்மை போயிடும். போன வாரம் ஒருத்தர் ஜிம்ல ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டான், அப்புறம் ஜிம்முக்கு போன வயசான காலத்துல முட்டி போயிடும். இந்த மாதிரி வந்து பல்வேறு விஷயங்களை சொல்லி நீங்க இப்பதான் போ ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, வேணும்ட்டே உங்களை பயமுறுத்துவாங்க. சோ தேர் பேசிக்லி இன்செக்யூர், தே ஹாவ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தே சோ தே வாண்ட் டு ஸ்டாப் யூ ஃப்ரம் ட்ரைங் ஆல் தீஸ். ஓகே, ஜிம்மன் இல்லைங்க, என்ன ஒரு விஷயம் நீங்க ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றீங்க, திடீர்னு வந்து ஒரு டக்குன்னு இங்கிலீஷ்ல பேச ட்ரை பண்றீங்க, எது பண்ணாலுமே உங்களை வந்து மட்டம் தட்டி, ஏன்னா அவனுடைய ஒரு ஒரு இன்காம்பிடன்ஸ், அவன் அவ்வளவுதான் லிமிட் என் லைஃப் இவ்வளவுதான், இது மேலே என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவன் வந்து அசியூம் பண்ணிட்டான். இப்போ கூட இருக்கிற ஆள் அதே லெவல்ல இருக்கிற நீங்க பண்ணும் போது அவனுக்கு ஒரு பயம் வந்துடும், எங்க அவன் வளர்ந்துட போறான், எங்க அவன் நம்மளோட பெட்டர் ஆகிட போறான். ஏன்னா நீங்க அவன் லெவல்லே இருந்தாதான் உங்களை வந்து அவன் மட்டம் தட்ட முடியும், உங்களை வந்து கேவலப்படுத்த முடியும். என்ன பழக்கம் அது, என்ன பழக்கம் அது, என்ன பழக்கம் அது. நீங்க அவனை விட பெரிய ஆள் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அவனை மதிக்க மாட்டீங்க. ஸோ இது வந்து நிறைய புல்லீஸ் கிட்ட பார்க்கலாம், இந்த ஹைஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் நிறைய புல்லீஸ் இருப்பாங்க. எப்படின்னா அந்த ஹைஸ்கூல் காலேஜ்ல இருக்கும்போது ஒரு கவர்ட் ஸ்பேஸ்ல இருப்பாங்க, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அப்படின்ற ஒரு சிஸ்டம்குள்ள இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் தான் கெத்து, நீ எல்லாம் ஒரு ஆளையிலன்னு சொல்லி தூக்கி போட்டு மெதிக்கிறது, பசங்களை கலாய்க்கிறது, கேங்ஸ் எடுத்துட்டு போயிட்டு கேங் வார் பண்றது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பட் ஒன்ஸ் இந்த ஸ்கூல் காலேஜ்லாம் முடிஞ்சு லைஃப்ல ஓப்பன் ஆன அப்புறம் இவன் யார புள்ளி பண்றானோ அவனே பெரிய ஆள் ஆயிடுவான். கூனோ சம்டைம்ஸ் அவன்கிட்டயே போய் வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ற கதைலாம் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இவன் எங்க வளர்ந்துட போறான், அது எவ்வளவு ஒரு ஒரு அசிங்கம் அவமானம்னு சொல்றதை விட எம்பாரசிங்கா இருக்கும். இவனை போட்டு அடிச்சமே, இவனை கலாச்சமே, இன்னைக்கு இவங்ககிட்டே ஹெல்ப்புக்கு நம்ம போய் நிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. இவன் வந்து தே லூஸ் தேர் பவர் ஓவர் தம். ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, இது இனிமேல் இவனை கலாய்க்க முடியாது, இனிமேல் இவன் நம்மளை மதிக்க மாட்டான், நீ எல்லாம் ஒரு ஆளாடா அப்படின்னு நம்மளை தாண்டி எங்கேயோ இவன் வளர்ந்துட்டு போயிட்டானே அப்படின்னு அவங்க தே லூஸ் தேர் பவர் ஓவர் யூ. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த ஃபியர் இருக்கும், நீங்க வந்து பேசிக்கலாவே இன்செக்யூரா இருக்காங்க, நீங்க வேற புதுசாக ஏதோ ட்ரை பண்றீங்க, இவன் எங்கேயோ போயிட போறான்ற ஒரு பயம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களை பத்தி யாராவது கிரிட்டிசைஸ் பண்றாங்க, கிரிட்டிசைஸ் பண்றது தப்பு இல்லைங்க, இந்த பேஸ்லெஸ் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அது என் லைஃப்ல ரொம்ப நடக்கும். அதாவது காரணத்தோட ஒருத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னா, டே நீங்க ஏதோ ஒன்று ட்ரை பண்றீங்கன்னு கூட வச்சுப்போமே, இதை நீ இப்படி பண்ணாத, அப்படி பண்ணு, பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றது இட்ஸ் அ கிரிட்டிசிசம். இந்த இடத்துல நீ இதை சொல்லியிருக்க வேணாண்டா, இது கொஞ்சம் வேற மாடுலேஷன்ல சொல்லியிருக்கலாம் அப்படின்னா அது ஒரு கிரிட்டிசிசம். இதை ட்ரை பண்ணி பாரு, இந்த புக்கை படிச்சு பாரு, அதை பண்ணனா நீ வந்து உன் ஒப்பீனியனை சேஞ்ச் பண்ணிப்ப, இது எல்லாமே கிரிட்டிசிசம், கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், இட் இஸ் குட் ஃபார் யூ. பேஸ்லெஸ்ஸா எந்த ஒரு பேஸோ ஒரு பேக்கப்போ இல்லாம ஒருத்தவங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்றோம்னா அது வந்து வைத்தறிச்சல் பொறாமையில வர்றது தான். என்வியஸ், தேர் என்வியஸ் ஆஃப் யூ, தேர் ஜெலஸ். ஓகே, ஸோ அதனால எந்த விதமான பேஸுமே இருக்காது, அதுக்கு சும்மா சொல்லணும்னு போற வாக்குல சொல்லிட்டு போறது, இது சரியில்லை நல்லா இல்லை நீ பண்ணா நல்லா இல்லை உன் மூஞ்சிக்கு செட் ஆகல ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போவாங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் நீ கம் அக்ராஸ் அ பர்சன் லைக் தட்ல, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நபரை நீங்கள் சந்திக்கிறீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டோ உங்கள் ரிலேட்டிவோ இல்லை உங்கள் கொலீகோ ஆஃபீஸில் இருக்கவங்களோ சந்திக்கிறீங்கன்னா பரிதாபப்பட்டு போயிடுங்க. ஏன்னா அவங்களுக்கு பேசிக்கலாக உங்கள் மேலே ஒரு கோபமோ இல்லை உங்கள் மேலே இருக்கிற ஒரு ஒரு பொறாமைனாலேயோ அவங்க வந்து அதை செய்யலை, அவங்களோட இன்செக்யூரிட்டி, அவங்களோட இன்காம்பிடன்ஸ், நம்ம அங்கேயே இருக்கோம் இவன் வளர்ந்து போயிட்டே இருக்கானே, நம்மளை விட பெட்டராக வரானே, நாளைக்கு இவன் பெரிய ஆள் ஆகிட்டானா இவனை கலைக்க முடியாது, இவனை ஓட்ட முடியாது, இல்லை இவனுக்கு ஈக்குவலாக நம்ம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு உங்களை அட்டாக் பண்ணுறாங்க. அது ஆக்சுவலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பல்ல கடிச்சிட்டு கம்முன்னு இருந்தீங்கன்னா யூஆர் மேக்கிங் சம் ஒன் ஹாப்பி, அவங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம், அதில் ஒரு கிக்கு. அதான் சொன்ன பாருங்க, நான் கெத்து அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம், நீ வெத்து அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறவனா நீங்கள் என்ன சொல்ல முடியும்? அடுத்தவங்களை கேவலப்படுத்தி வர ஒரு சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து அவங்களை பற்றி கவலையே படக்கூடாது, பரிதாபப்பட்டு தான் போகணும். அவங்க உங்களோட பெரிய ஆளாக இருந்தால் அவங்க அந்த மாதிரி உங்ககிட்ட பேசுவாங்களா? மாட்டாங்க. உங்ககிட்ட இருக்க ஏதோ ஒரு திறமை அவங்கள பயமுறுத்துது, நீங்கள் வளர்ந்துட போகிறீங்க, பெரிய ஆள் ஆகிட போகிறீங்க, இவங்களை மதிக்காமல் போயிட போகிறீங்கன்ற பயம், அந்த பயத்தினால உங்களை அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பரிதாபப்பட்டு போங்க, ஜஸ்ட் டெல் தம் டு கெட் வெல் சூன், உண்மையாகவே வித் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அவங்ககிட்ட சொல்லுங்கள், சீக்கிரம் குணமாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மாற்றிக்க சொல்லுங்கள், அவங்க மேலே கோவப்பட வேணாம், லைஃபை விட்டு தள்ளி வச்சுருங்க, இல்லை நீங்கள் தள்ளி வந்துடுங்க. ஸோ எனக்குமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை விட சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவங்க, உங்களை விட லைஃப்பில் நல்ல செக்யூராக நல்ல வந்து ஒரு ஒரு பொசிஷனில் இருக்கவங்க வந்து உங்களை மட்டம் தட்ட மாட்டாங்க, உங்களை கேவலப்படுத்த மாட்டாங்க.
உங்களை எப்பவுமே தட்டி கொடுத்து நீ மேல வான்னு சொல்லுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. அதுவும் எஸ்பெஷலி அடிமட்டத்துல இருந்து கஷ்டப்பட்டு வராங்க பாத்தீங்களா, அவங்க வந்து உங்களை கிண்டல் பண்ணவே மாட்டாங்க. அவங்க கிட்ட ரொம்ப ஒரு சில பேர், ஒரு 2% 3% சொல்லலாம், ஒரு சில பேர் இருப்பாங்க. அது திடீர்னு பணக்காரன், திடீர்னு ரொம்ப பெரிய ஆளானவன, அது தலகணம் வந்துடும். ஓகே, பட் மெஜாரிட்டிக்கு அது இருக்காது. அடிமட்டத்திலிருந்து வரவங்க கண்டிப்பாக அவங்களை பாராட்டுவாங்க, தட்டி கொடுப்பாங்க. என்றைக்குமே நான் சொல்கிறேன், உங்களை விட நல்ல லைஃப்பில் இருக்கவங்க உங்களை கேவலப்படுத்துறதை விட, உங்கள் கூடையே இருக்கவங்க, உங்கள் சர்க்கிளில் இருக்கவங்க தான் உங்களை கேவலப்படுத்துவாங்க. கேவலமாக சம்மந்தமே இல்லாமல் பேசுறது, கிரிட்டிசைஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. உங்களுடைய தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை வந்து எனக்கு சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி நான் வேறு எதை பற்றியாவது பேசணும் அப்படின்னு சொன்னால் அதையும் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் அன்டில் ஐ சீ யூ அகேன் இன் அனதர் வீடியோ, டேக் கேர், ஸ்டே சேஃப், சைனிங் ஆஃப், கிஷோர்.